நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்பிடல் தமிழ். ஆர்ஐபிஜே எக்ஸாம்ஸில் கேட்ட முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மற்றும் கியூ ஒரு வேலையை 30 நாட்கள் செய்யலாம், கியூ மற்றும் ஆர் அதே சேர்த்து 24 நாட்கள் செய்யலாம், ஆர் மற்றும் பி ஒன்றாக 20 நாட்கள் அதை நிறைவு செய்யலாம், அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. பி அண்ட் கியூ டூதர் கேன் கம்ப்ளீட் சம் ஒர்க் இன் 30 டேஸ், கியூ அண்ட் ஆர் டூதர் கேன் டூ த சேம் இன் 24 டேஸ், ஆர் அண்ட் பி டூதர் வில் டூ 20 டேஸ் டு கம்ப்ளீட் இட். இஃப் தே ஆல் ஒர்க் டுகெதர் இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஜாப் கெட் டன் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி கியூ ஆர் இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி ப்ளஸ் கியூ, கியூ ப்ளஸ் ஆர், ஆர் ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 30, 24, 20. ஓகே, ஸோ இதுக்கான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா, 1 LCM எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஓகே, 120. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேஸ், இது வந்து எஃபிஷியன்சி, இது ரெண்டையும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே 120 அப்படிங்கல. ஸோ 4 எஃபிஷியன்சி 4, இது வந்து 5, ஸோ இது வந்து 6. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பி ப்ளஸ் கியூவில் வந்துட்டு கியூ ப்ளஸ் ஆர் கழிச்சிட்டா பி மைனஸ் ஆர் கிடைக்கும். ஓகேவா, பி ப்ளஸ் கியூவில் வந்துட்டு கியூ மைனஸ் ஆர் கழிச்சிட்டா பி மைனஸ் ஆர் கிடைக்கும். ஸோ பி மைனஸ் ஆர்லேருந்து பி மைனஸ் ஆர் ஆர் ப்ளஸ் பியோட கூட்டினா 2P கிடைக்கும். சரியா, அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சி இது கூட கூட்டினா 2P கிடைக்கும். ஓகேவா, அப்போ வந்து 2P கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா, கியூ ப்ளஸ் ஆர்லேருந்துட்டு ஓகே இது கழிச்சா அப்படின்னா, பி ப்ளஸ் கியூலேருந்து கியூ மைனஸ் ஆரை கழிச்சா அப்படின்னா -1 வரும். ஸோ அந்த ஆர் ப்ளஸ் பியோட கூட்டினா அப்படின்னா +6 அப்படிங்கும்போது வந்து 5 கிடைக்கும். சரி, அந்த 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து 2P. அப்போ P அப்படிங்கிறது 2.5. ஓகே, ஸோ இது வந்து எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து யூனிட் மெத்தடில் போடுறோம். ஸோ P ஓட எஃபிஷியன்சி வந்து 2.5. ஸோ இப்போ கியூட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி ப்ளஸ் கியூட எஃபிஷியன்சி வந்து 4 அப்படிங்கிறனால பியோட கியூட எஃபிஷியன்சி வந்து 1.5. அடுத்து ஆரோட எஃபிஷியன்சி வந்து பியோட எஃபிஷியன்சி 2.5 அப்படின்னா ஆரோட எஃபிஷியன்சி வந்து 3.5. ஓகே, ஸோ இப்போ பி கியூஆரோட எஃபிஷியன்சி வந்து தனித்தனியாக கிடச்சிருச்சு, டோட்டல் ஒர்க் வந்து 120 இருக்குது. ஸோ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரோட எஃபிஷியன்சி வந்து 2.5, 1.5, 3.5, இதை மூணையும் கூட்டணும் அப்படின்னா 3, 6, 7, 7.5. ஓகே, அப்போ 120/7.5 அப்படிங்கிறது தான் இவங்க செஞ்ச, இவங்க எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ மேலையும் கிளவி ரெண்டால் பிரிக்கினீங்க அப்படின்னா 120 × 2/15 கிடைக்கும். ஸோ என்ன வரும், 8 வருமா? ஸோ 8 × 2 அப்படிங்கிறது 16 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 16 டேஸ். ஓகே, ஸோ இது வந்து யூனிட் மெத்தடில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து தெரில அப்படிங்கிற ப்ரீவியஸாக பிளேயர்ஸில் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பற்றி டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு சிறுவன் ஒரு நடைமேடையில் நின்று கொண்டிருக்கிறான், அவனது கடிகாரம் மாலை 3:45 என்று காட்டுகிறது, மணிக்கான முள் கிழக்கையும் நிமிடத்திற்கான முள் மேற்கையும் காட்டுகிறது, இப்போது எந்த திசையை நோக்கி சிறுவன் இருக்கிறான்? எ பாய் இஸ் ஸ்டாண்டிங் அட் எ பிளாட்ஃபார்ம் அண்ட் சீஸ் ஹிஸ் வாட்ச் ஷோவிங் 3:45 PM. த ஹவர் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் வெஸ்ட், விச் டைரக்ஷன் த பாய் இஸ் ஃபேஸிங் நவ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடிகாரம் இருக்குது. ஓகே, ஒரு கடிகாரம் இருக்குது, அவனோட கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ 12, 3, 6, 9. ஓகே, ஸோ கடிகாரத்தில் சின்ன முள் வந்து 3 காட்டுச்சு, பெரிய முள் வந்து 9 அப்படின்னு காட்டுது. ஓகே,
அதாவது 3:45. ஓகே, 3:45 காட்டுது. ஸோ இந்த ஹவர் ஹேண்ட் வந்துட்டு ஈஸ்ட் டைரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, மினிட்ஸ் ஹேண்ட்ஸ் வந்து வெஸ்ட் டைரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவன் எந்த டைரெக்ஷனை பார்த்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீ என்ன சொல்லியிருக்கான, ஒரு நடைமையில் நின்று கொண்டிருக்கேன், அவனோட கடிகாரம், அவனோட கடிகாரம் வைக்கும்போது கையில் வந்து கட்டியிருக்கான். ஓகே, அப்போ கையில் வந்து வைக்கும்போது அவன் வந்து இப்படி வந்து பார்ப்பான், பார்க்கும்போது ஸோ இந்த டைரெக்ஷன்லாம் வந்து வாட்ச் கட்டியிருப்பான். ஓகே, ஸோ கட்டியிருக்கும்போது அவன் வந்து நிற்கிற டைரெக்ஷன் வந்து நார்த் டைரெக்ஷன் நிற்பான், ஏன்னா வந்து வாட்ச் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட், ஏன்னா 12:00 அப்படிங்கிறது தான் வந்து அவனுக்கு நேராக இருக்கும். ஓகேவா, 12:00 தான் அவனுக்கு நேராக இருக்கும். அப்போ அவன் வந்து இப்போ மினிட் ஹவர் ஹேண்ட் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷன் கிழக்கு திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து மினிட்ஸ் ஹேண்ட்ஸ் வந்து மேற்கு திசையை நோக்கி அப்படிங்கிறது, அவன் நிற்கிற டைரெக்ஷன் வந்து வடக்கு திசையாக தான் இருக்கும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு நார்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த்ராஸ் என்பது யூஜிஎஸ் ஜெட் டிஜி என்று குறிப்பிடப்பட்டால் ஹெட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கோடிங் கொஸ்டின் தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து த்ராஸையும் யூஜிஎஸ் ஜெட் டிஜியும் வந்து எழுதிட்டு என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம், டிஹெச் ஆர் ஏ எஸ் ஹெச். ஓகே, த்ராஷ். ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பேட்டில் இருக்குன்னு கண்டு, ஸோ அதுக்கு நேராக வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஜஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அனலைஸ் பண்ணணும். ஓகே, எஸ்டி ஓகே எஸ்இஜெட் டிஜி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே ஃபஸ்ட் எழுத்து வந்து யூடி போயிருக்கு. ஓகே, இப்படி மேலே போயிருக்கு. ஓகே, மேலே போயிருக்கு. அடுத்து ஹச்ஜி அப்படிங்கிறது ஜிஹெச் அப்படிங்கும்போது, சாரி ஃபஸ்ட் எழுத்து வந்து ஆர்எஸ் டியூ அப்படின்னு கீழே வந்திருக்கு. ஓகே, மேலேருந்து கீழே வந்திருக்கு. செகண்ட் எழுத்து வந்து ஜிஹெச் அப்படிங்கும்போது ஜிஹெச் அப்படிங்கிறது கீழேருந்து மேலே போயிருக்கு. ஓகே, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ தேர்ட் எழுத்து வந்து ஆர்எஸ் அப்படிங்கும்போது கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்து இஜெட்ஏ அப்படிங்கும்போது மேலே போயிருக்கு. ஸோ அடுத்த எழுத்து வந்து எஸ்டி ஆர்எஸ்டி அப்படிங்கும்போது கீழே வந்திருக்கு. ஸோ ஜிஹெச் அப்படிங்கும்போது மேலே போயிருக்கு. ஸோ கீழே மேலே கீழே மேலே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹெட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ போட்டு பார்ப்போம். ஸோ ஹெட் அப்படிங்கிறது என்ன வரும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வரணும் ஹச்ஐ. ஓகே, அடுத்து மேலே சி டிஇ. ஓகே, ஸோ அடுத்து வந்து கீழே ஏபி, அடுத்து வந்து மேலே சிடி. ஓகேவா, ஸோ கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அப்படின்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐடிபிசி, ஆன்சர் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ அடுத்து வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின், ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் யாருமே சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான், ஏன்னா வந்து எடுத்த மாற்றத்திலே வந்து இது ஒரு கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஸோ எப்படி இது மேக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா, இதுக்கான ஃபார்முலாலாம் கிடையாது, ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். அது என்ன ஃபார்மெட் கொண்டு வருது அப்படின்ட்டு நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து √25 + 10√6 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரூட்டை விட்டுட்டேன், நான் வந்து டேரெக்டாக எழுதுறேன், கடைசியில் ரூட் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே இதுக்கு வந்து போட்டலாம் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் எழுதிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ √25 அப்படிங்கிறது எழுதலாம். ஓகே, 25. ஓகே, ரூட்டை வந்து நான் எழுதலாம், கடைசியில் போட்டுக்கிறேன். 25 + இந்த 10 அப்படிங்கிறத 5 × 2 எழுதுகிறேன், 5 × 2 √6. ஓகே, ஸோ அடுத்து அதை 25 + ஸோ இந்த 5 வந்து உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 2 × ஸோ 6 வந்து 5 வந்து உள்ளே போயிடுச்சுனா 25 √25 ஆயிரும். ஸோ √25 × 6 வந்து 150. ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 25 வந்து ரெண்டாக பிரிக்கிறேன், என்னென்னா 15 + 10 பிரிச்சுட்டு. ஸோ எதுக்காக பிரிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த 150 வந்து 15 × √10 பிரிச்சிட்டேன். ஸோ எதுக்கு பிரித்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு வருது. என்ன ஃபார்மெட் அப்படின்னா, √15² + √10² + 2 √15 √10 a + b² அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரூட்டு. ஸோ இப்போ நான் போட்டுக்கிறேன் எல்லாமே ரூட்டு. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா, √15 + √10² ஸோ மேலே ஒரு ரூட் இருக்கு இல்லையா, √10² ரூட்டும் போயிடுச்சுன்னா √15 + √10 இதான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். எப்படின்னா,
ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம். டேரெக்டாக ஆட் பண்ண அப்படின்னா ரூட் ஆஃப் 15 மைனஸ் ரூட் 10. ஓகே, கொஸ்டினில் கொடுக்கற மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ரூட் 10 ரூட் 10 போயிடும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 ரூட் 15 அப்படிங்கிறது இதோட கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, ஆப்ஷன் பி. ஸோ அதை நம்ம கீழே காட்டுவோம், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, 2 root 5. ஓகே, ஸோ இது இப்படி போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு வந்து அதை உள்ளே இருக்கிறத வந்து கொண்டு வர ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டா அப்படின்ட்டா ஸோ இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கொஸ்டின்னா ஃபைண்ட் த ராங் குரூப் ஆஃப் ஆல் பிளபைட்ஸ் இந்த ஃபாலோவிங் சீரீஸ்னு சொல்லியிருக்காங்க, தவறான அந்த குழுவை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத வந்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பெருசாக எழுதிக்குவோம், பி இசட் டிவி, அடுத்து இஎஸ், ஓகே, அடுத்து ஹெச்என், ஸோ அடுத்து ஜேஜே, சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பி இசட்டுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, டிவிக்கு எல்லாம் நம்பர் எத்தனை இருக்குது, ஸோ இஎஸ்க்கு இடையில எத்தனை இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் அப்படின்னா சொல்லலாம், அந்த மாதிரி தான் இது வந்து இருக்குது. ஓகே, ஹெச்என். ஸோ என்ன ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் தென்படுறது இந்த ஜேஜே தான் தென்படுறது. ஸோ எப்படி ஜேஜே வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம், பிசிடி ஒரு எழுத்து, அப்புறம் டிஇ, ஓகே வரலை, எஃப் ஆக்சுவலாக இங்கே எஃப் வரணும் இல்லையா, ஸோ ஒரு எழுத்து. ஸோ எஃப்ஜிஹெச் ஒரு எழுத்து கரெக்டாக வருது, ஹெச்ஐஜே ஒரு எழுத்து கரெக்டாக வருது. ஸோ அப்போ இதுதான் தப்பு. ஸோ ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிடுது. ஸோ இருந்தாலும் இன்னொரு டிஜிட்டும் செக் பண்ணிக்குவோம். ஓகே, அப்போ ஜேலேருந்து வருவோம், ஜே KLM ப்ளஸ் 3 MNOPI, அடுத்து வந்து MNOPQ, இங்கே வந்து ஆறு வரும். ஸோ ஆறுக்கு அப்புறம் STUV வந்துருச்சு கரெக்டு. ஸோ இதுதான் தப்பு. அடுத்து வந்து விக்கு அப்புறம் RSTVWXYZ, ஓகே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இஜெட்எஸ் அப்படிங்கிறது இங்கே கரெக்டான தவறான இது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஜெட்எஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும்.